பட்டு உடம்பு குறைச்சதே பெரிய விஷயம்னா அது எப்படி சொல்கிறது, வீடியோ ஒன்று போட்டார் பார்த்தீங்களா, எல்லாம் பார்த்தீங்களா, பயங்கரமாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு வீடியோ. சரியா நீங்கள் பாருங்கள், அப்படியே அவனுக்கு ஒரு ஃபோக்கஸ் எங்கே என் கூட தான் வந்தான், அதை பார்த்து தான் உங்கள் உடம்பு குடிச்சு குறைக்கணும்னு இப்போ சுற்றிக்கிட்டே இருக்கான். இப்போ கூட ரீசெண்டாக வீடியோ கூட விட்டுருக்காரு, ஒரு பர்த்டே இன்னைக்கு நல்லா இருந்தது அவருக்கு. ரொம்ப கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க உடம்பு போட்டு, இனி எல்லாம் இவன் எங்கே கம்பேக் கொடுக்க போகிறான், படம் பண்ணால் இருக்காது, எல்லாம் ஃப்ளாப் மூவி, அதெல்லாம் 31 ப்ரோ. அவர் கஷ்டப்படுறாரு, அவர் முன்னாடுறாரு, அவ்வளோதான். சிம்பு அவர் ரேஞ்சுக்கு அவருக்கு எத்து தான், சிம்புனா சிம்பு தான். இல்லை மல்டி டேலண்டட் பர்சன், நீங்கள் மற்றவங்க பார்த்தா சிலவங்க நடிப்பாங்க, சிலவங்க டான்ஸ் நல்லா அவர் போயிட்டு வரும், எல்லாமே இவர் ஆல் கிரவுண்டர் ப்ரோ. இவர் எல்லாமே பண்ணுவார், இவர் பண்ணாதது எதுவுமே இல்லையே, எல்லாமே பண்ணிருக்காரு. சிம்புனாலே சிம்பு தான், எஃப்டிஆர் தான் இப்போ. அவர் வந்து படம் வந்து இப்போ நிறைய வரல, ரீசெண்டாக வந்து அந்த படம் தான். அந்த படம் வந்து நான் ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் புக் பண்ண 5 மணி ஷோ, லேட் எந்த ஸ்க்ரீனில் வந்து பார்க்க முடியல. அப்புறம் மறுபடியும் 8 மணி ஷோ பார்க்க முடியல, அப்புறம் நைட்டு 11 மணி ஷோ தான் வந்தேன். இவங்க சொசைட்டிக்குள்ளே, இவங்க செலிப்ரிட்டி சொசைட்டி, அந்த சினிமா வந்து இவங்களுக்குள்ளே ப்ரொடக்ஷனுக்குள்ளே பிரச்சனையால் தான் அந்த படம் நிப்பாட்டினாங்க. விட்டுருக்கலாம், அவர்களும் வாய்ப்பு கொடுத்தா வளர்ந்து வராமல் தான் போகப்படுது. படம் ஓடிடுச்சு, நல்லா வந்துருச்சு, பணமாக சம்பாதிச்சிட்டாங்க ப்ரொடக்ஷனில். 75 நாள், இன்னும் 75 நாள் இருந்தால் 100 நாள் ஓட போகுது படம், ஓடும். ரோஹினியில் போட்டாங்கன்னா கண்டிப்பாக போவோம். ஃபேன் கிடையாது, ஃபேன் தான் தனுஷ் ஃபேன்னா வந்து அவரோட ஃபேனாக இருந்தாலும் ஒரு படம் எடுத்துட்டாங்க, இவ்வளோ சூழ்நிலையும் வந்துருச்சு படம், இந்த படம் பார்க்காம இருக்கலாம். டைம் லூப்னு போட்டு ஒரு 10 நிமிஷம் கதையை அவ்வளோ சூப்பராக கொண்டு வந்துருந்தாங்க, அதை உட்காந்து பார்க்க வைக்கிறாங்க ஜனங்க வந்து, நம்ம உட்காந்து பார்க்குறோம். ஒரு யங்ஸ்டர் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க இல்லையா, படம் பார்த்துட்டு போகிறாங்க, அதெல்லாம் வேறு எதுவும் ஒன்று இல்லை. படத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச சீன் இருக்காங்க, பார்த்து பயங்கரமாக இருந்தது. சீனா வந்து எஸ்ஜே சூர்யா தான், அவரோட நடிப்பு தான் மெயின், வந்து அவர் தான் மெயின். 10 தலை தான் வெயிட்டிங், 10 தலை அதை வில்லன் கரெக்ட் நினைக்கிறேன், அகேன்ஸ்டாக இருக்கும். அதில் ஒரு கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா? பார்த்தேண்ணா, எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. அதில் கௌதம் காத்திருக்காருண்ணா, அவரோட சாப்டரும் வரும், அதுவும் பார்க்கணும். நான் பார்த்து படம் ஓகே பண்ணால் தான், அதான் ஃபஸ்ட் ஷோ, எப்போ வந்தால் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கலாம். சிம்பு அவர் அவரோட படம் தான். ரீசெண்ட் டைமில் ஆத்மான் ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தாரு பார்த்தீங்களா? பார்த்துட்டுண்ணா, உடம்பு குறைக்கிறதுக்காக ஒன்று விட்டுருந்தாரு. ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருந்தது? அந்த பிரெட் தான், அந்த தாடி அழகாக வச்சுட்டு லாஸ்ட்டாக சில்லு கொடுத்தாரு, கேரளாவில் கொடுத்தாரு சில்லு, அது பயங்கரமாக இருக்கும். ஃபுல்லாக வந்து வெயிட் ஏற்றி வச்சு, வெயிட் ஏற்றி வந்து குறைச்சார், 75 கிலோந்தான் வந்தார் ஃபுல்லாக காணும் தான். இவங்க சிம்பு ரசிகர்ன்றது வந்து நிறைய பேர் இருக்காங்க, நம்ம தனுஷ் இருந்தாலும் வரணும், ஃப்ரெண்டாக வர மாதிரி வந்துட்டு போகிற மாதிரி தான். என் ஃப்ரெண்ட் டிக்கெட் புக் பண்ணால் வரலன்ட்டான், நான் வந்துட்டேன், அவன் சிம்பு ரசிகர் வரல, அவன் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஒரு 3 ஹவர்ஸ் என்ஜாய்மெண்ட்டு கலந்துடும். ஒரு ஹெல்த்தியான விஷயமாக பார்க்குறீங்களா? படம் வரல அவருது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அவன் வந்துருச்சானா, படம் வந்து ஓடிச்சு, எல்லாம் ப்ரொடக்ஷன் எல்லாம் சம்பாரிச்சாங்க, படம் நல்லா பிளாக் பஸ்டராக போயிடுச்சு. இன்னும் 25 நாள் ஒன்றா அவருக்கு ஒரு அடுத்த சேலரி கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருக்கும் அவருக்கு. இப்போ எங்கால தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாலிவுட் அதுவும் போயிட்டுருக்காப்ல, வருது எல்லாம் ஓடிடியிலே போகுது, ஹாட் ஸ்டார்லேயே விடுறாங்க, ஸ்க்ரீனுக்கு வந்து வெயிட்டிங்கில் இருக்கும், பார்ப்போம் எப்போ வருதோ வந்துட்டோம். நானே வரணும் வெயிட்டிங், அவன் ஃபேன்ஸ்னு நான் சொல்ல, நான் சின்ன வயசு எனக்கு, சரி ஓகே, அப்புறம் நான் சொல்ல முடியாது, எதுவும் இல்லை. படம் நடிக்கிறாரு, இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே போனான்னா கொஞ்சம் டெவலப் ஆகிட்டார்னா, அவருக்கு அடுத்த கல்யாணம் தான், வேறு மேரேஜ் தான். ஓகே, தேங்க் யூ. அதான் ஃபஸ்ட்டு இவ்வளோ நாள் கழிச்சு அவர் வந்து 75th டே வரைக்கும் கொண்டு வந்திருக்காருல்ல, அந்த கம்பேக் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கு? அது பட்டு உடம்பு குறைச்சதே பெரிய விஷயம்னா அது எப்படி சொல்கிறது, வீடியோ ஒன்று போட்டார் பார்த்தீங்களா, எல்லாம் பார்த்தீங்களா, பயங்கரமாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு வீடியோ. சரியா நீங்கள் பாருங்கள், அப்படியே அவனுக்கு ஒரு ஃபோக்கஸ் எங்கே என் கூட தான் வந்தான், அதை பார்த்து தான் உங்கள் உடம்பு குடிச்சு குறைக்கணும்னு இப்போ சுற்றிட்டே இருக்கான். அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, படம் பயங்கரமாக இது வரைக்கும் நான் ஒரு 20 தடவைக்கிட்ட பார்த்துட்டேண்ணா, தேட்டர்லேயே ஒரு 6 தடவை பார்த்துட்டேன், ஃபோனில் டெய்லியும் பார்த்துட்ருப்பேன், மனோட ஸ்டேட்டஸ் தான் ஃபுல்லாக இறக்கிட்டே இருக்கேன். படத்தில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச சீன் சொன்னேன், சிம்போடதா அந்த ஃபைட் சீன்னா, கரெக்டாக அந்த குடோனுக்குள்ளே போவார், தேடிட்டு போவார், அப்போ அந்த அது அந்த பிஜிஎம்மோட அப்படியே வேறு லெவலில் இருந்துச்சு, பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. அதெல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிக்க அப்படின்னு. ஆமாம், ஓகே. எஸ்டிஆர் ஃபேட்டாக இருக்கிறப்போ நிறைய பேர் ஓட முடியாது கலாய்ச்சாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு இப்போ வந்து தலைவர் வந்து மாநாடில் செம்மையாக ஓடுறாருல்ல, அது அப்படியே அவங்களுக்குலாம் மூஞ்சி வச்ச மாதிரி வரும், எப்படி தெரியுமா, பட்டு ஓடவே முடியலன்னாங்க. இப்போ அந்த பைக் சீன் கூட இது சொன்னாங்க, உள்ளேருந்து ஏர்போர்ட்லேருந்து வெளில ஓடி வருவார், அப்போ எப்படி தெரியுமா ஓடி வந்தார், அதெல்லாம் ஐயோ வேறு லெவல்னு. அதெல்லாம் வெந்து தணிந்ததுக்கான 10 தலை 2 படம் வருது கூட, படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, எதிர்பார்க்குறீங்க? படம் இதை விட இன்னும் நிறையா பெஸ்ட்டாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ. ஆ, தேங்க்யூ. மாநாடு வந்து இப்போ 75th டே கிட்ட வந்திருக்கு, ஸோ எவ்வளோ என்ஜாயாக ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்ல முடியாது, அவ்வளோ ரொம்ப ஹாப்பி. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க, நிறைய கிண்டல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஸோ ஃபுல்லாக குறைச்சி இப்போ இந்த அளவுக்கு மாறி இருக்கார்ல,
இந்த டிரான்ஸ்மிஷன் எப்படி பாக்குறீங்க? அவர் இன்ஸ்பிரேஷன் உங்களுக்குலாம், அவரை கிண்டல் பண்ணவங்களெல்லாம் அந்த உடம்பை குறைச்சி அவர் விஜய் கூட சொல்லியிருப்பார், கில் தம் யுவர் சக்ஸஸ் அந்த மாதிரி பண்ணி காமிச்சிட்டார் அவர். ஓகே ப்ரோ, இந்த படத்தில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச காட்சினா எதாவது சொல்லுவீங்களா? மாநாட்டு மாநாட்டுலையா அந்த இப்படிலாம் பண்ணுவார், மிடில் ஃபிங்கர்லாம் அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ப்ரோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெந்து தனிந்தது காடு, பத்து தலை படம்லாம் வருது, எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க ப்ரோ மூவிக்கு? ரொம்ப எதிர்பார்க்குறேன். வெந்து தனிந்தது காடுக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போயிடுவேன். பத்து தலையிலேருந்து ஒரு கிளிம்ஸ் விட்டாங்க பார்த்தீங்களா? கிளிம்ஸ் பாடல, ஆனால் அந்த இன்ஸ்டாலலாம் வந்துச்சு, அந்த ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கும் போது அது சூப்பராக இருந்தது, பிளாக் ட்ரெஸ்ஸு. தெரியும் எப்படி நாங்கள் பார்க்குறோமோ அதே மாதிரி தான் 75 நாளும் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ தான் பார்த்துட்ருக்கோம். ஏன் திருப்பி திருப்பி இந்த படத்துக்கு வரோன்னா அது எஸ்டிஆர்னா, அவர் என்ன பண்ணாருனே தெரில, எல்லா மனத்தையும் கவர்ந்துட்டார், அதனால தான் வந்துகிட்டே இருக்கும். வந்தால் பார்த்தோம் ரிப்பீட்டு, திருப்பி ரிப்பீட்டு இன்னொரு அதனால வருவோம். படத்துல பிடிச்சதுன்னா முக்காவாசி அவர் அடிக்கிற டைலாக்கே சூப்பரா தானே இருக்கும் எல்லாருமே. சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆத்மன் வீடியோ தான் வந்து இப்ப எல்லாத்துலயும் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அவரெல்லாம் சரியான மோட்டிவேட்டர் ஆயிட்டாருனா, இப்ப குண்டா இருக்கவங்களுக்கும் ஒரு சமயம் மோட்டிவேட்டர், ஒல்லியா இருக்கவங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டர். அதெல்லாம் சம பெரிய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 கிலோ யாராலும் ஈஸியாக குறைக்க முடியும், இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் குறைக்கிறதா மேட்ரு. ஆனால் அதையும் கஷ்டப்பட்டு டெடிக்கேஷனோட குறைச்சிருக்காங்களா தெரியுமா? அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அந்த கண்ணில் ரத்தம் அந்த கண்ணில் பூர்வத்தில் ரத்தம் வந்ததுன்னா அதெல்லாம் ஹார்ட் ஒர்க்னா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிட்னஸ் மட்டும்தானா. இப்போது நம்ம நினைக்கிறோம் ஜிம்மு போனால் மட்டும் உடம்பு குறைஞ்சுன்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் பண்ண ஆக்டிவிட்டிஸ்லாம் இருந்தால் மட்டும் தான் குறையுமே எப்பவுமே எல்லா ஆக்டிவிட்டிஸும். சொல்லவே வேணாண்ணா, இப்போ எல்லா படமும் நாங்கள் என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஆர்வத்தோடு நம்ம இருக்கோமோ அதே மாதிரி தான் எல்லா படமும் நாங்கள் வந்து வெயிட்டிங்லேயே இருக்கோம், பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்கும் தெரியல. ஆனால் பார்த்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. கேஜிஎஃப்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் அது ஒரு தனி ரோல்ண்ணா, அது சொல்ல முடியாது. வருவோம் திருப்பி சொல்லுவோம் வருவோம்.